சேனல் ஹோம்மேட் குக்கிங். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கையில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமியான மலாய் சிக்கன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணது. பெப்பர் தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, தயிர் 1/3 ஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் 5 to 6 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்காதவங்க பாலாடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அடுத்தது கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் சிக்கனை சேர்த்திக்கிறேன். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பெப்பர் தூள், அடுத்ததாக கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். சிக்கன் பாதி வெந்ததும் நம்ம அதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுமே தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். நல்லா கொதிச்சு சிக்கன் எல்லாம் நல்லா வெந்ததும் தண்ணி கொஞ்சம் வற்றினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீமை அதில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமை ஊற்றினதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மலாய் சிக்கன் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம இந்த கிரேவி திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 மினிட்ஸ்லேயே திக் ஆயிரும். நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிருக்கனால கிரேவி கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கும். காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகு அதிகமாக சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம மலாய் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த மலாய் சிக்கன் சப்பாத்திக்கு நான் கூடலாம் சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நான் வீடியோவில் காமிச்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலை பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, அடுத்து இன்னொரு சூப்பரான ரெசிபியோட வரேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.